திருநாதர் குன்று. செஞ்சியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கப்புரத்திற்கு செல்லும் சாலையில் ஒட்டி காணப்படுவது திருநாதர் குன்று எனப்படும் மலையாகும். இதனை சிறுகடம்பூர் மலை எனவும் அழைப்பர். இந்த மலையில் சமணத் துறவியர் வாழ்ந்த குகைப்பள்ளிகள் எவையும் இல்லை. மாறாக மலையின் மேற்பகுதியில் ஓரிரு இடங்களில் பாறைகள் சாய்ந்து காணப்படுவதால் ஏற்பட்ட குகைத்தலங்கள் ரோக் ஷெல்டர் உள்ளன. இவற்றையடுத்து போதிய இடைவெளியுடைய செங்குத்து பாறைகளும் அடுத்தடுத்து இடம் பெற்றிருக்கின்றனர். பண்டை காலத்தில் துறவரம் நோற்ற அருந்தகையோர் இந்த குகைத்தலங்களிலும் பாறைகளுக்கிடைப்பட்ட இடைவெளி பகுதியிலும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். இத்தலம் கி.பி. 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டிலேயே சமண சமய முக்கியத்துவம் பெற்றதாக திகழ்ந்திருப்பது பெருமைக்குரியதாகும். பிராமிக் கல்வெட்டு. இங்குள்ள பாறையொன்றில் கி.பி. 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த பிராமி வரிவடிவம் கொண்ட கல்வெட்டொன்று இடம் பெற்றிருக்கிறது. இச்சாசனம் சந்திரநந்தி என்னும் பேரறிவாளர் 57 நாட்கள் உன்னா நோன்பிருந்து உயிர் துறந்த செய்தியை கூறுகிறது. இதிலிருந்து அக்காலத்தில் இங்கு ஏராளமான சமண துறவியர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதும் அவர்களுள் ஒருவராகிய சந்திரநந்தி வடக்கிருந்து உயிர் நீத்திருக்கிறார் என்பதும் நன்கு புலனாகும். காலத்தால் முந்திய இக்கல்வெட்டு துறவி ஒருவர் உயிர் நீத்த செய்தியை மட்டும் கொண்டுள்ளதால் இங்கு வேறு முனிவர்கள் வசிக்கவில்லை என்று கூற இயலாது. அருளறம் பூண்ட அன்னலார் பலர் இங்கு உறைந்து அறநெறி பரப்பியிருக்க வேண்டும். இவர்கள் வாழ்ந்த கி.பி. 5 முதல் 6ஆம் நூற்றாண்டில் இந்த மலையில் சமணச் சிற்பங்கள் எவையும் தோற்றுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சிற்பங்கள். திருநாதர் குன்று தொடர்ந்து சமண முக்கியத்துவம் வாய்ந்த தலமாக திகழ்ந்திருக்கிறது. இதனை அறிவுறுத்தும் வகையில் இங்கு பெரிய அளவிலான பாறை சிற்பங்கள் காணப்படுகின்றன. மலையின் மேற்பகுதியிலுள்ள செங்குத்து பாறையொன்றில் 24 தீர்த்தங்கரர்களது திருவுருவங்கள் 2 வரிசைகளாக அழகுறச் சமைக்கப்பட்டிருக்கின்றன. அமர்ந்த கோலத்திலிருக்கும் இவ்வருள் முனிவர்களுக்கிடையே சாமரங்கள் எதிரெதிராக க்ரோஸ் வைஸ் தீட்ட பெற்றிருப்பதைக் காணலாம். இத்தேவர்களது தலைக்கு மேற்பகுதியில் முக்குடைகளும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இச்சிற்பங்கள் அனைத்தும் பாறையில் நீள்சதுரமாக வெட்டப்பட்ட பெரிய மாடம் போன்ற அமைப்பினுள் இடம் பெற்றிருக்கின்றன. எளிமையான கோலத்தில் காட்சி தரும் இந்த சதுர்விம்சதி தீர்த்தங்கரர் சிற்பங்கள் கி.பி. 9ஆம் நூற்றாண்டு கலைப்பாணியை கொண்டிலங்குகின்றன. இச்சிற்பங்கள் அனைத்தும் இங்கு வதிந்த துறவியர் வழிபட்டு வந்த தரிசன பிம்பங்களாகும். அக்காலத்தில் செங்குத்து பாறைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த சிற்பங்களை ஒட்டி பந்தல் போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். குன்றின் அடிவாரத்தில் உள்ள சிறிய பாறையொன்றில் நின்ற வண்ணம் உள்ள தீர்த்தங்கரது திருவடிவம் ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிறது. இவரது தலையின் பின்புறத்தில் அரைவட்ட வடிவபிரபையும் அதற்கு மேல் முக்குடையும் அழகுற காட்சியளிக்கின்றன. இச்சிற்பத்தில் இலாஞ்சனை எதுவும் இல்லையாதலால் இது எந்த தீர்த்தங்கரரை குறிக்கிறதென கூறுவதற்கில்லை. அமைதியான முகச்சாயலையும் அசைவற்ற நெடிய உடலமைப்பினையும் கொண்டுள்ள இக்கலை செல்வமும் கி.பி. 9ஆம் நூற்றாண்டைச் சார்ந்ததாகும். அதாவது மலையின் மேற்பகுதியிலுள்ள தீர்த்தங்கரர் திருவுருவங்கள் வடிக்கப்பட்ட போது இதுவும் தோற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். திருநாதர் குன்றின் அடிவாரத்திலிருந்து மேல்நோக்கிச் செல்லும் கால் மற்றொரு பாறையிலும் அமர்ந்த கோலத்திலிருக்கும் அருகக் கடவுளின் அழகிய சிற்பத்தினைக் காணலாம். பீடம் ஒன்றில் வீற்றிருக்கும் இத்தேவரின் தலைக்கு பின்புறம் அரைவட்ட பிரபையும் அதற்கு மேல் முக்குட்டையும் செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாறை இரண்டாக உடைந்து விட்டதால் இதில் உள்ள தீர்த்தங்கரர் திருவுருவமும் இருபகுதிகளாகச் சிதைந்து காணப்படுகிறது. இக்கலை செல்வமும் கி.பி. 9ஆம் நூற்றாண்டைய கலைப்பாணியை பெற்றிலங்குகிறது. தமிழ் கல்வெட்டு. திருநாதர் குன்றில் கீழிருந்து மேலாகச் செல்லும் வழியிலுள்ள பாதையில் பிராமிக் கல்வெட்டை அடுத்து கி.பி. 10ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த கல்வெட்டு ஒன்றும் பொறிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம். தமிழ் வரிவடிவம் கொண்ட இச்சாசனம் இளைய பட்டாரர் என்னும் துறவி இங்கு 30 நாட்கள் உன்னா நோன்பு நோற்று உயிர் நீத்தார் எனப் கருகிறது. இன்னல் நிறைந்த இவ்வுலக வாழ்வை வெறுத்து துறவரம் பூண்ட அறவோர் தங்களது ஊனுடம்பை ஒழித்து முத்தியடைய உன்னா நோன்பு மேற்கொள்ளுதல் ஓர் மரபாகும். இதனை வடக்கிருத்தல் எனவும் சல்லேகனை எனவும் கூறுவர். திருநாதர் குன்றில் இரு துறவியர் தங்களது ஊனுடம்பை துறந்தமையை இங்குள்ள கல்வெட்டுக்களின் வாயிலாக அறிய கிடக்கிறோம்.